எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ டென்கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா இன்ஃபர்மேஷனை நாங்க கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கல்கி 2898 AD, த மேக்னம் ஆப்பஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அமிதாப் பச்சன், அஸ்வத்தாமா ரோல் பிளே பண்ணியிருக்காரு. தீபிகா படுகோன், அவங்களுக்கு ஒரு நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு நம்பலாம். தீஷா பட்டாணி ஒரே ஒரு கிக்கு போயிட்டாங்க. நம்ம பசுபதி தமிழ் மூஞ்சி ஒன்று தெரிஞ்சது அந்த ட்ரெய்லரில். அப்புறம் வழக்கம் போல் தெலுங்கு படம்னா பிரம்மானந்தம் இருப்பார், அவரும் இந்த படத்தில் இருந்தார். ஜெயராம் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருக்காரு. நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த ட்ரெய்லரில் காமிச்சாங்க ஃபைனலி. ஐயோ, இதுதான் கமலா அப்படின்னு காட்டுறதுக்குள்ளே கிளம்பிட்டார். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேர்ல்டில் ரிச் புவர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களும் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அங்கேயும் இந்த ரிச் புவர் அதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. இந்த படத்தோட ஹீரோ ரெபல் ஸ்டார் பிரபாஸ். ஸ்டார்டிங்கில் அவர் கொஞ்சம் காமிக் சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக்ல இறங்குறாரு. ஸோ ரெபேலியஸாக கடைசியாக அந்த மக்கள்லாம் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புகிறோம். இந்த படத்தோட இந்த படம் June 27th ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம தனுஷ், அவர் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிற ராயன், அது அவரோட 50th படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் July 26, 2024, அது ஒரு போஸ்டர் மூலமா டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ July 28 நம்ம தனுஷோட பர்த்டே. ஸோ அவர் பர்த்டேக்கு ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம SK23, இந்த படத்தை நம்ம AR முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட முக்கியமான கேஸ்டிங் அப்டேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித்யு ஜம்வால், துப்பாக்கி, அஞ்சான் இந்த படத்தெல்லாம் நடித்தவர் இந்த படத்தில் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாங்க, நம்ம அஞ்சானில் கூட நிற்கிற துரோகத்தை தான் பார்த்துருக்க, என் விசுவாசத்தை நீ பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அவர் தான். எப்படி நம்ம விஜய்க்கு துப்பாக்கி ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சோ, SK-க்கும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும்னு சொல்லி நம்பலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற வேட்டையன் படம் October 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க. வேட்டையனோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் கிட்ட இருக்குன்னு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். லால் சலாமோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கார்த்தி, அவரோட 30th படத்தோட அப்டேட். இந்த படத்தை டானாக்காரன் அந்த படத்தை இயக்கிய தமிழ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1960s நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவியை அந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மாலிவுட் பக்கம் போகலாம். நம்ம மம்முட்டி, அவர் ரீசெண்டாக நடித்த டர்போ அந்த படம், அந்த படத்தோட Part 2 எடுக்க போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்கில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் ஆட் பண்ணியிருக்கிறதா மம்முட்டி அவர் ட்விட்டர் ஹேண்டிலில் நேற்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து டாலிவுட் அப்டேட். நம்ம பாலையா, போயப்பட்டி சீனு 4th time இணைய போகிறாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் படம் அக்கண்டா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம தம்பி ராமையோட பையன் உமாபதி ராமையாக்கும், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட பொண்ணு ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நம்ம விடாமுயற்சி ஷூட்டிங் போவார் போல. நம்ம தளபதி விஜயோட ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அப்டேட். போன வருஷம் பண்ண மாதிரியே இந்த வருஷமும் பண்ண போகிறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? லாஸ்ட் இயர் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ப்ரைஸ் மணி கொடுத்தாரு இல்லையா, இந்த வருஷமும் அதே பண்ண போகிறாரு. ஆனால் இந்த வாட்டி 2 dates அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, June 28 and July 3rd. June 28 கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், July 3rd அதர் டிஸ்ட்ரிக்டோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரைஸ் மணியும் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்க போகிறாரு. அவர் அஃபீஷியலாக பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணவுடனே நடத்துகிற ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது. எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Muthu. இது டென்கோட்டா பிரசன்ஸ். Information is wealth. Information is wealth.